எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா. இன்னைக்கு வந்து புளி போடாம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பாருங்க, அருமையா செய்திருக்கோம். பாருங்க, இது ரொம்ப சுவையும் உணமா இருக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இது எப்படி செய்யறதுன்றத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். புளி போடாம நம்ம இப்ப ஒரு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துங்க, ஒரு சின்ன டம்ளர் பருப்பு ஊற வச்சு, கடலை பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். நான் இதில் துவரம்பருப்பு சேர்க்கல, வெறும் கடலை பருப்பு மட்டும் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் பூண்டு போட்டு கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சி உருண்டைகளாக போட்டு நம்ம குழம்புல சேர்க்கணும். இதை அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இப்போ குழம்பு வைக்க தேவையானதுங்க, கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி நசுக்க வச்சுக்கணும். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி. இதுக்கு வடகி சேர்த்துக்கிறது. இதை நம்ம எப்படி குழம்பா வைக்கலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இந்த நம்ம பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம் இந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம், இப்போ வெங்காயம் வெலை அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இல்லைன்னா இன்னும் ரெண்டு வெங்காயம் போடலாம். இது ஒரு பத்து வெங்காயம் இருக்கு. இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையானது செய்யறோம். இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அவங்க வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இப்ப நம்ம தேவையான தண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சு ஊத்திக்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் உருண்டைகளை போடணும். உருண்டைகளை போடுறதுனால இந்த குழம்பு கொஞ்சம் நம்ம வைக்கிறச்சே கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை இழுக்கும் நல்லா. இப்போ உருண்டைகளுக்கு, உருண்டை தேவையான உருண்டைக்கு இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. கடலைப்பருப்பை தண்ணி இல்லாத போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருஞ்சீரகம், பூண்டு இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பருப்பு உருண்டைக்குங்க, இந்த பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், பூண்டு மட்டும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேங்காய், தேங்காய் போ பாருங்க. இது நான் வேணா என்ன பண்ணுவேன், ரெண்டு தேங்காவை உடச்சி நாலு முடியும் திருவி ஒன்றா ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவோம். இது எந்த நேரம் வேணால் நம்ம எடுத்து செய்யலாம். இது ஒரு பத்து நாளையாக இருந்தாலும் கெடாது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ இதை திருப்பி ஃப்ரிட்ஜிலே வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும், கெடாது. வேலைக்கு பிற பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்துக்கணும். மாவு இந்த மாதிரி தான் குறப்பாக அரைச்சிக்கணும். கையை வச்சு தாங்க செய்யணும். கரண்டியால் பட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக இது போகாது. அதனால கரண்டியை வச்சு கையை வச்சு கலக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா, சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சுட்டு அதை எண்ணெயில் பொறிச்சு இந்த குழம்புல நம்ம சேர்க்கணும். நம்ம முதல்ல நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், பருப்பு உருண்டை குழம்பு புளிக்குழம்பு காரக்குழம்பு மாதிரி வச்சு அதை பச்சையாகவே எண்ணெயில் போடாத பொறிக்காத பச்சையாகவே அந்த குழம்புல சேர்த்து செய்தேன். அது ஒரு வகையான சுவையாக இருக்கும், இது ஒரு வகையான சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
குழம்பு ஒரு 5 நிமிஷமா கொதிக்குது பாருங்க. போதும், கொதிச்சது போதும். இப்ப நம்ம கொஞ்சம் தேங்காய் அதை வரணும், கொஞ்சம் தேங்காய் தேங்காய் அரைச்சு அதோட சேர்க்கணும். நம்ம கார்த்தம், காரம், உப்பு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம உருண்டையை போட்டோமா குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாயிடும், அதனால நம்ம குழம்பு கொஞ்சம் தண்ணியாவே பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த தேங்காய் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் அது டைட்டா அப்படி கட்டியாயிடும். இந்த பருப்பு அரைச்ச கிண்ணத்தையும் நான் அதுல கழுவி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தட்டியா இருக்கும் குழம்பு, கொஞ்சம் தண்ணியா இருக்கும். உருண்டையெல்லாம் பாருங்க அழகா பிடிச்சி வச்சிருக்கேன். ஒரே ஒரு டம்ளர் தான் போட்டேன். எத்தனை உருண்டை வந்துருக்கு? 4, 8, 12, 16 உருண்டை வந்துருக்கு. தாராளமா போதும், ஒரு 4 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. குழம்பும் நல்லா அழகா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்ப நம்ம கொஞ்சம் 2 கொத்தமல்லி அதில் கிள்ளி போட்டுக்கிறேன் வாசனைக்கு. பக்கத்துல பாருங்க வாணல் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த உருண்டைகளை பொறிச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில போட்டிருக்கேன் பாருங்க உருண்டைகளை, அழகா பொரியுது பாருங்க. இதமான தீ வச்சு போடணும், இன்னும் கருகிட்டுதுன்னா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் சிவக்கட்டும், குழம்பு நல்லா குக் ஆயிடுதுமா. இது என்ன பண்ணணும், இப்ப ஸ்மெல்ல வச்சுக்கணும். அந்த அடுப்புல இருக்கிறச்சே அந்த உருண்டைகளை போட்டாதான் சட்டுன்னு ஊறும். அது பாருங்க உருண்டைகளும் நல்லா செவந்துருச்சு. கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு எடுங்க. அரை வேக்காடுல எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும், அதனால நல்லா பொன்னிறமா நல்லா செவக்கட்டும். போதும், இது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை உருண்டைகளை மட்டும் சேர்த்தா போதும், நிறைய போட வேண்டிய வேலை கிடையாது. போதும், நம்ம எடுத்துடலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதை இதுல சேர்த்துடலாம். நான் இன்னும் ஒரு 4 உருண்டை சேர்த்துக்கிறேன் அதுல. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சதுங்க. அடுப்பை விட்டு இறக்கிடலாம். சுவையான பருப்பு உருண்டை குருமா குழம்பு ரெடிங்க. அப்படிதான் சொல்லணும், இதை புளி போடாத செய்திருக்கிறோம். ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு உருண்டை கூட உடையாதுங்க. இது ஊறிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துல சுவையா ஒரு அருமையான சாப்பாடா கிடைக்கும் இது நமக்கு. இதுல வந்து நம்ம பருப்பு போட்டு உருண்டை போட்டிருக்கோம், மட்டன்லையும் செய்யலாம், சிக்கன்லையும் செய்யலாம், பன்னீர்ல செய்யலாம். இது மாதிரி உருண்டைகளா உருட்டி அது தயார் பண்ணி அதை சேர்த்தோமா இன்னும் அருமையா சுவையா நல்லா இருக்குங்க. அனைவரும் செய்து பாருங்க, எல்லாருக்கும் இது நிச்சயமா பிடிக்கும். நன்றி, வணக்கம். அனைவரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.